நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையடுத்து திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பில் 30 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைத்து அரசியல் கட்சிகளுடன் நாளை ஆலோசனை மேற்கொண்டு தேர்தல் விதிகள் குறித்து விளக்கம் அளித்து அதனை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படும் என தெரிவித்தார். மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 30 பறக்கும் படைகள் கண்காணிப்பில் ஈடுபட போவதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறினார். ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் ஸ்குவாட், வீடியோ சர்வேலன்ஸ் டீம், வீடியோ வியூவிங் டீம் எல்லாமே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கிலிருந்தே நம்ம கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செஞ்சுருக்கோம். ஸோ எவ்ரி 8 hours அந்த டீம் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் கூட ஸ்டாட்டிக்கான இடத்துல அந்த தே வில் சூஸ் த லொக்கேஷன்ஸ், அந்த இடத்துல 8 hours ரொட்டேஷனில் வந்து 3 டீமும் வந்து 24 hours தேவ் பிஃபார்.